அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வினுடைய தலைவர் நம்முடைய மாவட்ட தலைவர் அன்பிற்கினிய தோழர் ராசி பன்னீர்செல்வம் அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கிற மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் ஸ்டாலின் சரவணன் அவர்களே, இங்கே துவக்க உரை நிகழ்த்த இருக்கிற நம்முடைய அமைப்பின் மாநில துணைத் தலைவர் கவிஞர் நா முத்துநலன் அவர்களே, சிறப்புரை நிகழ்த்த இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு தலைவர் சார் தமிழ்ச்செல்வன் அவர்களே, இங்கே ஒரு பண்பாட்டின் பயணம் என்கிற அருமையான ஒரு பெரும் படைப்பை, ஒரு ஆயுதத்தை தமிழர்களுக்கு தந்திருக்கிற, ஏன் உலகத்திற்கு தந்திருக்கிற நம்முடைய பெருமரியாதைக்குரிய ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட தோழர்கள் சகோதரிகள் நிறைந்த இந்த அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு இடைச்சர்கள் தான். நான் காலையில் ஒரு திருமணம், ஒரு தோழர் வீட்டு திருமணம், இந்த நிகழ்ச்சியை பார்த்தவொடனே நான் பண்ண தப்பு என்னென்னா, ரெண்டு அண்ணன் பேசுகிறாங்க, அறிவிலும் அறத்திலும் இன்றைக்கு ஒரு தமிழ் பேரறத்தின் குரலாக இருக்கிற, சுத்தமிடாமல் வந்திருக்கலாம், நானும் வருகிறேன் அப்படின்னு போட்டேன், அப்போ வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சுட்டாங்க. அதனால் வந்து காலையில் ஒரு திருமணத்திற்கு வேறு, இப்போ கவிவர்மன் வந்திருக்காரு, ஒரு வேறு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, ஒரு நல் வாய்ப்பாக அது இல்லாமல் இந்த கூட்டம் என்பது நடப்பது என்பது உண்மையிலேயே ஒரு ஒரு சில நிமிடங்கள் மட்டும் ஒரு வாழ்த்துறை என்கிற வகையில் நம்முடைய புதுக்கோட்டை தாமுயா காசா தொடர்ந்து பல நல்ல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. உலக திரைப்பட விழாவை இந்த நகரத்திலே நடத்தினார்கள், அதேபோல் விட்னஸ் படத்திற்கு பாராட்டு விழா என்று இன்றைக்கு நம்முடைய தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த பண்பாட்டு பயணத்திற்கான ஒரு பெரு விழா. இந்த கொண்டாட்டம் இன்றைக்கி இல்லை, நீங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த அறிமுக விழா நடைபெற்ற பொழுதே புதுக்கோட்டையினுடைய தோழர்கள் ஒரு கும்பலாக அங்கே போய் இந்த புத்தகத்தை தோழர் உட்கார்ந்துருக்காங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக கீழடிக்கு போயிட்டாங்க. இந்த சபரிமலை யாத்திரை போகிறவங்க இடையில் இருக்கிறதெல்லாம் போவாங்கள்ல, அது பார்த்தோன்னே எனக்கே இப்படியெல்லாம் கூட இருக்க முடியுமான்னு தோணுச்சு. நான் கூட நினச்சேன் ஊருக்கு போவாங்களா, அப்படியே கீழடி ஆதிச்சநல்லூர் அப்படின்னு கிளம்பிடுவாங்களா. இப்போ பாருங்களேன், தமிழ்நாட்டில் பக்தி யாத்திரை கொஞ்சம் நாளில் துவங்க போகுது. இது ஒரு பண்பாட்டு யாத்திரையை நடத்திய நம்முடைய தாமுயா காசா தோழர்கள் நடத்துகிற விழா என்பது, இது வாங்கின உடனே அது வீட்டுக்கு வந்துட்டு கூட போகல, நான் படித்து எப்படியெல்லாம் இப்படி யோசிக்க முடியுமா, நேராக அறிவாலயத்திலிருந்து நேராக கீழடி அங்கே போய் ஆய்வு பண்ணுறாங்க. உண்மையிலேயே எவ்வளவு ஒரு மனம் இருக்கணும், அதுக்கு முதல்ல பணத்தை விடுங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதுக்கு அந்த மனநிலை கலையாமல் அதுலேயும் வந்து அதுக்கு தலைமை தாங்கியவர்கள் பூரா நம்முடைய பெண் தோழர்கள் என்கிற பொழுது எவ்வளவு ஒரு அறிவார்ந்த சமூகத்தை இந்த தாமுயா காசா உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது தான் எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி. இதில் வந்து தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய நூலை பற்றி அண்ணன் தமிழ்ச்செல்வன் பேசப்போகிறார், அதனால் நான் இன்னும் முழுமையாக முடிக்கலை. அது என்ன உடனே முடிக்கிற புத்தகமா? ஒரு தடவை அண்ணன் தான் சொன்னார், உங்களை பாதித்த புத்தகம் எதுன்னு யாரையா கேட்டதுக்கு என்சைக்ளோபீடியோ அப்படின்னு நானா, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லைங்க ஒரு தடவை தலையில் விழுந்துருச்சு, அது கடுமையான பாதிப்பு உருவாக்கிருச்சு அப்படின்னு. அது மாதிரி ஒரு கடுமையான பாதிப்பை உருவாக்கி இருக்கிற ஒரு புத்தகம், அதுலேயும் இந்த நாள் என்பது இன்றைக்கி தோழர்கள் சொன்னது போல் இன்னும் பெருங்கூட்டம் வந்திருக்கும். இன்றைக்கி வந்து கடைசி முகூர்த்தம், அவ்வளோதான், இதோட உலகம் அழிய போகுதுன்னு நினைக்கிறேன். இதில் வேறு சரியான முகூர்த்தங்க, யாருமே முழுமையாக எந்த திருமணத்துலேயும் கலந்துக்கலாம், அங்கே போய் தலையை காட்டிட்டு, இங்கே காலை காட்டிட்டு, இந்த கையை காட்டிட்டு, ஏதோ ஒரு எந்த கல்யாணத்துலையும் யாரும் அந்த கல்யாணத்தில் கடைசி வரைக்கும் இருக்கவங்க பொண்ணு மாப்பிளம் மட்டும்தான், மற்ற பூரா மொபைல் மாதிரி அங்கே போய் எனக்கு 8 கல்யாணமுங்க 10 கல்யாணமுங்க நாளைக்கு புரட்டாசி ஆரம்பிக்குதான். இதில் சரியான முகூர்த்தம் அப்படிங்கிறாங்க, அப்போ தப்பான முகூர்த்தம்னு இருக்கான்னு தெரியலை. இவ்வளவு பரபரப்புக்கு இடையில் தான் இந்த பண்பாட்டு பயணத்தை நம்ம சாயந்தரம் நடத்த வேண்டியிருக்கு. உண்மையிலேயே அதுக்காக தான், திருமணத்துக்காக தான் நானும் வந்தேன். பல திருமணங்கள் மதுரையில் இருந்தாலும் கூட இது வந்து ஒரு முக்கியமான திருமணம். உண்மையிலேயே தோழர் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக நான் படித்து வருகிற, நான் முழுமையாக படிக்கலைன்னு என்ன காரணம், 3 புத்தகம் இது வரைக்கும் எனக்கே வந்து போராடமெல்லாம் கொடுத்துட்டாங்க, இது வாங்கியிருக்கு, இவர் நிச்சயமாக வாங்கியிருக்க மாட்டான், நம்முடைய பொருளாதாரம் அவங்களுக்கு தெரியும்ல, அப்படியே 3 கொடுத்துட்டாங்க. ஒருவரை எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் கே பாலகிருஷ்ணன்ட்ட நான் படித்த வரைக்கும் அவர்கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன், ஒரு இறங்குற உடனே அந்த புக்கு இருக்கா அப்படின்னு கேட்டார், இருக்குன்னு, இப்போ வண்டியை வீட்டுக்கு விடு, எங்கிட்ட கூடு, அநேகமாக கூடிய சீக்கிரம் தோழர் கே பாலகிருஷ்ணன் நம்ம ஆர் பாலகிருஷ்ணன்ட்ட இந்த புத்தகம் குறித்து பேசுவார். இந்த ஆற்றுப்படைன்னு சொல்லுவாங்களே, ஒரு புத்தகத்தை நோக்கி
நான் சொல்லிட்டு வந்து அவரே புலகம் உன்ட்டு இருக்காய் அந்த புக்கு அப்படின்னார். நான் படிச்சுட்டுனான்னு கூட கேட்கல அவர். இப்போ புக்கு எடுத்துகிட்டு வா, அதுக்கு ட்ரெயினுக்கு போகிற அவசரத்துலேயும் வாங்கிட்டு தான் போனார். இப்படியே வந்து அந்த பண்பாட்டு பயணம்ங்கிற புத்தகமே ஒரு பெரும் பயணமாக போய்கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே அவருடைய முகநூலில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள், உண்மையிலேயே இந்த நிகழ்வை இன்றைக்கு நடத்துவதும் உண்மையிலேயே ஒரு பெருமைக்குரியது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அண்ணன் தமிழ்ச்செல்வன் போலவே பெரியாருக்கும் இந்த மொழி பெருமிதமெல்லாம் வந்து நம்ம அளவுக்கு கிடையாதுங்க. இப்போ அண்ணா கலைஞர் அளவுக்கு நீங்கள் பெரியாரை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பயன் இருக்கா அப்படி தான் பார்ப்பார். நீங்கள் வந்து சிலப்பதிகாரத்திலேயே கூட கண்ணகியை விமர்சிப்பார், திருக்குறளில் கூட சில குறள் சரியாக வராதுப்பா அப்படின்லாம் சொல்லிடுவார். அந்த மாதிரி வந்து அந்த ஒரு மொழியை ஒரு பயன்பாடு அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் ஏன் பெரியாருடைய பிறந்த நாளில் இந்த புத்தகத்தை, இந்த புத்தகத்துக்கான விழாவை நம்முடைய புதுக்கோட்டையில் நடத்துவது மிகுந்த சிறப்புக்குரியது அப்படின்னா, பெரியாரே கூட சந்தேகப்பட்டு இருந்தகெல்லாம் அவரே இருந்திருந்த அந்த பெரும் புத்தகத்தை பெருமகிழ்வோடு படித்திருப்பார். ஏன்னா வந்து இது வெற்று பெருமிதம் அல்ல, இதுவரை நம்ம சங்க இலக்கியத்தில் சொன்ன சான்றுகளுக்கான பொருண்மை சான்று இதோ இருக்கிறது என்று இந்த புத்தகம் சாட்சி பகர்கிறது. அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. அவரே வந்து சிலப்பதிகாரம் உட்பட திருக்குறளில் கூட சில குறள்களை அவர் ஏற்பதில்லை. அப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் அவருடைய முகநூலை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நல்ல ஃபாலோயராக இருக்கலாம் நீங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த திருக்குறளுடைய இன்பத்து பாலுக்கு தினந்தோறும் வந்து ஒரு அவருக்குள்ளே ஒரு பெரிய கவிஞர் இருக்கார், ஆய்வாளர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், இந்த புத்தகமே அதுக்கு சாட்சி. அது ஒரு திருக்குறளில் அந்த இறுதி அதிகாரத்தில் அழகாக சொல்லிட்டு வந்து அந்த சொல்கிற விதம் இருக்கு இல்லையா, நான் தொடர்ச்சியாக அதை படித்துக்கொண்டே வருவேன். அதே போல் இன்றைக்கு இப்போ நம்ம ஒரு பாணியில் துணியில் அரசியல் பேசுவோம், அவரும் அநேகமாக தினந்தோறும் அரசியல் பேசுகிறார், வருகிற விஷயங்களுக்கு எதிர்வினையாற்றுகிறார். ஆனால் நம்ம பேசுகிற அரசியல் கிடையாது, அவர் பேசுகிற அரசியல் ஒரு நுட்பமான எதிரிகளுக்கு பதில் சொல்லுகிற. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் உண்டையோட இரண்டொரு நாளைக்கு முன்னால் அவர் போட்டிருந்தார், இப்போ இந்த ஒற்றை அப்படிங்கிறெல்லாம் ஒரு விவாதம் நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் ரொம்ப எளிமையாக போட்டிருந்தார், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற ஒற்றை வரியில் உடைக்கப்பட்டது ஒற்றை அடையாளம். இதுதான் அரசியல் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற ஒற்றை வரியில் உடைக்கப்பட்டது ஒற்றை அடையாளம் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் திருக்குறளை பற்றி நிறைய நம்ம சொல்லியிருக்கோம், ரெண்டே வரி தான் சொன்னார், திருக்குறளை விட சின்னதாக சொல்லிட்டார். அதை ஈரடியில் உலகளந்த வேரடி குரல், அவ்வளோதான். அதனால சொன்ன அவளுக்கு ஒரு பெரிய கவிஞர் இருக்கார் அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்த இதில் வந்து நிறைய சங்க இலக்கியம், எனக்கு என்னமோ வர சட்டை பேண்ட் போட்ட ஒரு சங்க இலக்கியம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவ்வளவு நம்மளும் சங்க இலக்கியத்தில் மனப்பாட பகுதியில் நாலஞ்சு பாட்டு தெரிஞ்சு வச்சுருப்போம், அவ்வளவுதான். ஆனால் அவ்வளோ ஒரு திரையும் வந்து ஒரு ஒரு இயல்பாக மூச்சு விடுற மாதிரி சங்க இலக்கிய வரிகளை பயன்படுத்த முடியுமாங்கிறது உண்மையிலேயே ஒரு பேராச்சரியங்க. நீங்கள் இவர் தம்பி ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிங்கிறது சமூகத்தில் எவ்வளோ பெரிய கனவு, ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு அமர நிலை மாதிரி அது. அதுக்கப்புறம் அவர் யோசிக்க வேண்டியதில்லை, சிந்திக்க வேண்டியதில்லை, அதிகாரம் மட்டும்தான். எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஸோ ஐயா தப்பாக நினைக்கக்கூடாது, அநேகமாக அதோட செத்துருவாங்க பல பேர், ஆள் தான் இருப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் அவனால் எங்கேயுமே இயல்பாக மனுஷனாக இருக்கவே முடியாது. கழிவறைக்கு போனால் கூட பேரதிகாரத்தோடு தான் உள்ளே போயிட்டு வெளியே வருவாங்க. ஆனால் அதுக்கு இப்போ நம்ம ஐயா அப்படி இருக்கிறதுக்கு காரணம், அவர் தமிழில் படிச்சிருக்கிறார் முதல்ல நம்ம, அதனாலேயே அவர் தமிழ் அறத்தின் பெருங்குறளாக. அது வரைக்கும் தமிழில் ஐஏஎஸ் படிக்க முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நாளைக்கு முதல்ல முகநூலில் வந்து உண்டால் அம்மை இவ்வுலகம் அந்த குரல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு ஒரு புது பொழிப்புரை எழுதியிருக்கிறார். அதில் வந்து சொர்க்கம் நரகம் இது குறித்த எந்த புனைவுமே இல்லை, உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரருடைய அமிழ்தமே கிடைத்தாலும் அதுலேயும் நைஸாக சொல்கிறார் அரசியலை. அதாவது வந்து தேவர்களும் அசுரர்களும் கூட்டணி வைத்துக்கொண்டு கடவுளின் துணையோடு ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு அமிர்தத்தை அதையெல்லாம் சொல்லிவிட்டு, இதில் வந்து இம்மை மறுமை இது குறித்த எந்த மயக்கமும் இல்லாமல் அமிழ்தமே கிடைச்சா கூட கூட இருக்கவங்களை பூரா கூப்பிட்டு வாங்கயா சாப்பிட்லாமியா எவனாவது சொல்லுவாங்களா, யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே நான்லாம் இந்த காலை உணவு அந்த காலை உணவு வந்ததுக்கு ஒன்று போட்டிருக்கிறார், நேற்று மகளிர் உரிமைத்தொகை வந்ததுக்கு ஒன்று போட்டிருக்கார், ஆனால் நேராக அறிக்கையெல்லாம் விடலை, அதுக்கு அதுக்கான அவசியமும் அவருக்கு இல்லை. அதை வந்து தமிழ் இலக்கிய அறத்திலிருந்து எடுத்து எடுத்து சொல்லியிருக்கிறார். நான்லாம் உண்மையிலேங்க இந்த மதிய உணவு சாப்பிடும்பொழுது ரெண்டு குறள் சொல்ல சொல்லுவாங்க, அகர முதல் எழுத்தெல்லாம்
அடுத்தது வந்து பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் அப்படின்னு. நீங்கள் தப்பாக நினைக்கிற நாளை என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, இதெல்லாம் மதிய உணவுக்குனே உள்ள குரல் போல் தெரியுது. அப்போல்லாம் இந்த அமெரிக்காக்காரன் கொடுத்த கோதுமை தான் கொடுப்பாங்க. எப்பா நீ மொத்த கோதுமை உப்புமா நீயே ஒரு ஆளாக சாப்பிட்றாத, எவ்வளவு இருக்கா 50 பேர் சேர்ந்து சாப்பிடுங்கப்பா. அதைத்தான் பகுத்து உண்டு பள்ளியில் ஓம்புதல். நான் கூட யோசிச்சிருக்கேன், ஏன் கோதுமை உப்புமான்னு சொல்லாமல் வேறு என்னமோ சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. ஆனால் எவ்வளோ பெரிய அறம், உண்டால் அம்மை இவ்வுலகம் என்கிற ஒரு, அவர் என்ன சொல்கிறார், இம்மை மறுமை. அண்ணன் சுபவி தான் சொல்லுவார், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த சொர்க்க வாசல் திறக்குது இல்லையா, எல்லாருக்கும் ஆசை. அதில் விஐபி முதல்ல போயிடுறாங்க, அங்கேயும் வீக்கி போட்டு உள்ளே கிளம்பிடுறாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, சொர்க்க வாசல் திறந்துருக்கு, இந்த வழியாக போயிட்டு அந்த வழியாக வந்துடலாங்கிற நம்பிக்கையில் தான் போகிறாங்க இல்லையா. ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன், சொர்க்கமே திறந்துருக்குங்க. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து அப்படி உள்ளே போகிறீங்க, திரும்பவே மாட்டீங்க. நான் நம்மளை மாதிரி எளியவரை கிடைக்கல, ஸ்ரீரங்கம் ஜீயராவது உள்ளே போவாரா, இல்லை நம்ம சோடாப்பாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயராவது போவாரா? அவங்களுக்கு தெரியுங்க, இந்த உலகத்தை தாண்டி எந்த சொர்க்கமும் இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதை வந்து அழகாக இந்த பாடலுக்கான விளக்கத்திலும் அழகாக சொல்லியிருக்கிறார். நிறைவாக சொல்கிறேன், இந்த நான் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்று பேசுகிற பொழுது, அது சிந்து சமவெளி விட்ட இடமும் நம்முடைய இது தொட்ட இடமும் அப்படிங்கிறது அந்த மொத்த கருதுகோள். அதனால தான் இப்போ நம்ம ராசி சொன்னது மாதிரி அவர் வந்து கருதுகோள்னு சொல்ல வேணாம், இதை வந்து தீசிஸ் கிடையாது, எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட் ஆகிடுச்சு என்பதற்கான ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடலாம். இப்போ நம்மளே சொல்லிடுவோம் அது, ஆனால் அது அது வந்து நம்ம சொல்கிறது வேறு. ஒரு அறிஞர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எவ்வளவு பேர் உழைப்பு, 30 ஆண்டுகள் அதுவும் வந்து அந்த பணியில் இருந்து கொண்டே இந்த பணியை செய்திருக்கிறார் என்று சொன்னால், இதை விட என்ன தமிழுக்கு என்ன ஒரு பெரிய ஆபரணத்தை சூட்டிவிட முடியும். அது எடுத்தவொடனே ஒரு ஆங்கிலத்தில் எழுதுனதுதான் சிறப்பு, தமிழில் எழுதினா நம்மளே படிச்சுட்டு கிடப்போம். ஆனால் உலகத்தில் அனைத்து நூலகங்களுக்கும் இது போயிடுச்சு, அதுதானே நமக்கு முக்கியம். இப்போ உலக இனம் இந்த சிந்துச்சமொழி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி தான் திராவிட தமிழ் நாகரிகத்தினுடைய உச்சம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கீழடியில் சிவகலையில் ஒரு கிடைச்சிருக்கு, ஒரே ஒரு நெல் கிடைச்சிருக்கு, அது 3175 வருஷங்கிறாங்க அதுக்கு வயசு. முதல்வரே ஒரு 110 அறிக்கையில் அதை சட்டமன்றத்தில் அறிவித்தார். இந்த முதல்வர் வந்து 110 பல நல்ல விஷயமும் சொல்கிறார். இந்த 110 இதை அறிவித்தார், அதனுடைய நாங்கள் அதை கரிம ஆய்வுக்கு உட்படுத்தினோம், 3175 வயசு அந்த நெல்லுக்கு என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு, இருக்கிற அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், அது வந்து எதில் இருக்குன்னா, அந்த முதுமக்கள் தாலி என்றப்படைய அந்த பானையில் ஒட்டியிருந்திருக்கு. அதை பாருங்கள், நம்ம எவ்வளவு சடங்குகளுக்குள்ளே அது தேடுற ஒரு முயற்சி தான் இந்த பண்பாட்டின் பயணம் என்கிற இந்த புத்தகம். உண்மையிலேயே இதன் வழியாக ஒரு மிகப்பெரிய பேருழைப்பை செலுத்தி ஒரு அழகான நூலை தமிழ் சமூகத்திற்கு படைத்திருக்கிறார். பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் நம்ம சிந்து சமூகிலே அப்படியே கொண்டாந்து வைகையில் ஆர் பாலகிருஷ்ணன் கனெக்ட் பண்ணியிருக்கார், இன்னொரு குரூப்பு சரஸ்வதி நதியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த பட்ஜெட்டில் பார்த்துருப்பீங்க, இந்த பட்ஜெட்டில் நம்முடைய மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த சிந்து சமோலி நாகரிகத்தை திட்டமிட்டே சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்கிறார். சரஸ்வதி நிதி எங்கே இருக்குன்னா அவங்க சொல்ல முடியல, அவங்களால் மானசீகமாக ஓடுது அப்படிங்கிறாங்க. அவங்க மானசீகமாக ஓடுன நதி அது அங்கே ஓடு உள்ளுக்குள்ளே ஓடுதுங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய இதாக இருக்குது பாருங்கள். அதே இந்த சரஸ்வதி நகரி நாகரிகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க, ஒதுக்கிட்டாங்க முடிஞ்சுன்னு வைங்க, இல்லாத நதியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆனால் வந்து நீங்கள் சிந்திச்ச மொழி ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம், சிந்திச்ச மொழி மக்கள் அப்படியே வந்து இங்கே செட்டில் ஆனாங்கன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது என்னென்ன காரணங்கள், ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத ஒரு உண்மையிலேயே ஒரு மகத்தான உழைப்புங்க. இது வந்து இந்த நூலுக்காகவே தமிழ் சமூகம் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறது. நான் கடைசியாக அவருக்கு ஒரு வேண்டுகோள் ராசி பண்ணிடுச்சுல சொன்னார், நாங்கள் 3000 மாணவர்களை திரட்டுறோம் சிந்திச்ச மொழியினுடைய அந்த கண்டுபிடிப்பினுடைய 100 ஆண்டை கொண்டாடுவோம்னு. ஆனால் இந்த பண்பாடு எல்லா ஊருக்கும் போய்கிட்டுருக்கு. இப்போ நான் இயக்கம் பெரும்பாலும் திண்டுக்கல்ல இருக்கிறதுனால, அவர் பிறந்த மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தான். எனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த பண்பாட்டு பயணம் நூலுக்கு ஒரு பெருவிழாவை நாங்கள் எடுக்கிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டு, ஏன்னா வந்து இப்போ நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அங்கே இருக்க ஆள்கிட்ட, இன்னையா தோழரை வந்து திண்டுக்கல்லுக்கு கூப்பிடணும் அப்படின்னு. அவர் தேதி எப்போ கொடுக்குறாரோ அப்போ திண்டுக்கல்லில் நல்ல ஒரு பெரிய விழாவை நாங்கள் நடத்துகிறோம், அதற்கான தேதியையும் உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.